ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ரா சமையலில் சூப்பரான ட்ரெஸ் லெஷஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கூட எண்ணெயோ பட்டரோ தேவையில்லை. இந்த கேக்கை வந்து நம்ம பாலில் ஊற வைக்கிறதுனால கேக் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து முட்டை சேர்க்க வேண்டான்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணியிருக்கோம், அந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். அதோட வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவில் வந்து மஞ்சக்கரு மிக்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி 4 முட்டையும் நான் பிரித்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளையாக இருக்கும்ல ஒரு இது, அதையும் அப்படியே எடுத்துடலாம். நம்ம இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மஞ்சள் கரு கூட 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்ல ஒரு லைட் கலர் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும். இப்போ பார்க்குறப்போ இந்த மாதிரி நல்லா பீட்டாகி வந்திருக்கு. அந்த டார்க் மஞ்சள் நிறம் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு லைட்டான மஞ்சள் கலர் வந்திருக்கு. இப்போ இது கூட 6 டேபிள்ஸ்பூன் போல் பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மாவு சேர்க்கணும். 1 கப் மைதா மாவு, இது வந்து 125 கிராம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா தேவையில்லை. கடைசியாக 1/4 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதை வந்து ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே எல்லாமே சேர்ந்து வந்துடும். எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த விஸ்கை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ நம்ம வந்து பீட் பண்ணணும். இப்போ இது கூட 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை வந்து 1-2 பவுடர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தால் போதும். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ வந்து லோ ஸ்பீடில் வச்சு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம எடுத்து பார்க்குறப்போ அப்படியே கீழே விழுந்துருது, இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. அதனால் இன்னும் 2 நிமிஷம் போல் நம்ம வந்து பீட் பண்ணணும். நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா அழகாக ஒரு ஒயிட் கலரில் வந்திருக்கு. இதை இப்போ நம்ம எடுக்கும்போது அப்படியே நிற்கிறதுல இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததும் இதை வந்து 2 பேட்சாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஒரு பாதி போல் எடுத்து நம்ம மஞ்சள் கருவும் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுறப்பவே எல்லாமே வந்து சமமாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வந்து ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறமா என்னாகும் அப்படின்னா கேக் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுறோம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதனால் ரொம்ப திக்காகவும் இல்லை. இப்போ வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் லைட்டாக எண்ணெய் இல்லை வந்து வெண்ணெய் வச்சு தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம இதை வந்து மாற்றி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 9 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணணும். அப்போ தான் வந்து பெரிய பெரிய ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ரிலீஸ் ஆகும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் போல் ஆகும். நம்ம வைக்கக்கூடிய பேனோட சைஸை பொறுத்து பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நம்ம வந்து இது அவன் இல்லாமல் குக்கர்லேயும் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஸ்பாஞ்ச் கேக் வந்து குக்கரில் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. குக்கர்லேயும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போல் ஆகும். எனக்கு சரியாக 25 நிமிஷம் ஆச்சு. கேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது வந்து அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். கேக் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மில்க் சிரப் லேயர் தயார் பண்ணோம். அதில் தான் வந்து நம்ம கேக்கை வந்து ஊற வைக்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் க்ரீம் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், மில்க் மேடுன்னு நமக்கு கிடைக்கும்ல அது. கடைசியாக 1 கப் பால், இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத பாலை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ வந்து நம்ம கேக்கில் வந்து ஒரு 4 கப் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு குச்சி வச்சு நல்லா அங்கங்கே குத்தி வைக்கணும் நம்ம. அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்லாம் வந்து உள்ளே நல்லா கேக்கில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும்.
இந்த மாதிரி அங்கங்கே குத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கும்போது கேக் வந்து அப்படியே எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிடும். எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். கேக் வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது. நம்ம சேர்த்த பால்லாம் கேக்கில் இறங்கி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீம் வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிரும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் வாங்க கிடைக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. கூடவே 1/2 கப் போல் பவுடர் பண்ண சர்க்கரை 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா பீட் பண்ணணும். இந்த ஸ்டிஃப் பீக் வர்றது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே நம்மளோட க்ரீமை எடுத்து நம்ம கேக் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாச்சும் ஸ்ட்ராபெரி இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.